கொரோனா தொற்றின் காரணமாக உலக பொருளாதாரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டு படிப்படியாக மீண்டெழுந்து வரும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொழில்துறை பல புதிய முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு வருகிறது. இன்றைய தினத்தில் 5,137 கோடி ரூபாய் முதலீடுகளுடன் சுமார் 6,555 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் வகையில் 16 தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிட உள்ளன. இத்திட்டங்களில் 6 திட்டங்களுக்கு நேரடியாகவும் 10 திட்டங்களுக்கு காணொலி மூலமாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. சிறுசேரியில் 2,300 கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் 1,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் அதானி என்டர்பிரைஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தகவல் தரவு மைய திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். சூப்பர் ஆட்டோ போர்ஜ் நிறுவனம் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் 800 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஃபோர்ஜ்ட் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் பார்ட்ஸ் உற்பத்தி செய்யும் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம். 320 கோடி ரூபாய் முதலீட்டில் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் போக்குவரத்து உபகரணங்கள் உற்பத்தி செய்யும் திட்டத்திற்கான ஒப்பந்தம். கங்கை கொண்டான் தொழில் பூங்காவில் 280 கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் 400 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் ஏடிசி டயர்ஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டம். மறைமலை நகரில் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் அமெரிக்க நாட்டினை சார்ந்த விஸ்டியான் நிறுவனத்தின் மோட்டார் வாகன மின் உற்பத்தி பாகங்கள் உற்பத்தி திறன் திட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் டாப் அணில் மார்க்கெட்டிங் நிறுவனம் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் சேமியா உற்பத்தி செய்யும் திட்டம். சிறுசேரியில் 750 கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் 100 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிங்கப்பூரைச் சேர்ந்த பிரின்ஸ்டன் நிறுவனத்தின் தகவல் தரவு மைய திட்டம். We would like to thank the government of Tamil Nadu under the leadership of Honorable Chief Minister Mr. K. Palaniswamy for the state's pro-industry approach and for making it easier to set up and conduct business in the state. Through this data center project, we expect to invest 750 crores and we expect to create about 100 jobs in this data center. BPL FTI Energies நிறுவனம் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் 300 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் மின்னணு வாகனத்திற்கான லித்தியம் அயன் பேட்டரி உற்பத்தி செய்யும் திட்டம். Hi, I'm Vikas Chandra from BPL FTI Energies Private Limited. We have been into manufacture of alkaline batteries with technical collaboration from Sanyo, Japan. We are now very keen to set up India's first unit for manufacture of lithium ion cells for use mainly in the electric vehicle industry with an investment of over 500 crores and employ around 300 people. Tamil Nadu is an ideal destination with excellent connectivity to port and airports, locational advantages, skilled labor, and above all, a very supportive government. 150 கோடி ரூபாய் முதலீட்டில் 2,500 நபர்கள் வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஸ்ரீவாரு மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் எலக்ட்ரிக் பைக் உற்பத்தி செய்யும் திட்டம் இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நிறுவப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீவாரு மோட்டார் இஸ் ஹாப்பி டு சைன் MOU வித் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. This investment will create between 2,000 to 4,000 direct and indirect employment as well as create hundreds of ancillary units to make parts for Prana product line. I want to take this opportunity to thank Tamil Nadu Chief Minister Thiru Edappadi P. Palaniswamy for his leadership and his governance team for their efforts to get all of us here. Thank you. மாண்புமிகு Tamil Nadu முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தின் போது வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக யாதும் ஒரு திட்டத்தினை அமெரிக்காவில் துவக்கி வைத்தார்கள். அந்த திட்டத்தின் கீழ் அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கன் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அசோசியேஷன் மூலமாக கீழ்கண்ட 7 தொழில்நுட்ப திட்டங்களுக்கு காணொலி மூலம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்படுகிறது. இந்த 7 ஒப்பந்தங்களின் மூலம் 167 கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டு 455 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த 7 திட்டங்களுமே டெக்னாலஜி திட்டங்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், இ லேர்னிங் போன்ற உயர் தொழில்நுட்ப திட்டங்கள். இவற்றில் 6 திட்டங்கள் சென்னையிலும் 1 கோவையிலும் செயல்படுத்தப்படும். இந்த நிறுவனங்களின் தலைவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார்கள். நன்றி சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அமெரிக்க தொழில் முனைவோர் சங்கத்தின் சார்பாக நமது முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு ஏடிஏவை ஒரு US டெஸ்காக அறிவிப்பு செய்தது இங்கிருக்கும் அமெரிக்க தமிழர்கள் அனைவருக்கும் பெருமையான விஷயம். வணக்கம். To the Honorable Chief Minister of Tamil Nadu, it is my pleasure to announce the setting up of our brand new Innovation and R&D Center in the state of Tamil Nadu. Namaskaram. To the Honorable Chief Minister of the state of Tamil Nadu, the Honorable Minister of Industries,
I would like to express my heartfelt note of thanks. Swirepay is a payments platform that provides businesses everything from payments, invoicing to lending in one place. My name is Raja Sundaram. Plethi is a digital healthcare company that enables healthcare providers to virtually deliver healthcare to patients at home. I'm thrilled that we are signing this MOU with the Government of Tamil Nadu. My sincere thanks goes to the Honorable Chief Minister of Tamil Nadu, Mr. Edappadi Palaniswamy. Vanakkam. My name is Sridhar Sundararajan. CoStack is a B2B software platform that empowers customers to achieve continuous and autonomous cloud governance at scale. Radis Digital is glad to be accelerated by ATEA and sign this MOU with Tamil Nadu. My co-founders Sudhir and Sam join me in thanking our Manbimigu Tamilaga Mudalamechar, Thiru Edappadi Palaniswamy avargal. Vanakkam. I'm Venkat, the founder and CEO of Bitwise Academy. My heartfelt thanks to the Honorable Chief Minister of Tamil Nadu, the Honorable Minister for Industries. It is my honor and pleasure to execute the MOU on behalf of Bitwise Academy. Vanakkam, I'm Raj Krishnamurthy, CEO of Continue. Continue is an API-first software as a service platform that enables risk, security and compliance analysts. Tamil Nadu Arasan Valigatti Nirvanathin www.investinginTamilNadu.com enum pudhiya Valigatti Inaidalathai துவைக்க வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.